தெருவில் கிரிக்கெட் விளாடுற பசங்க அவங்க டீமுக்குன்னு சொல்லி ஒரு டிஷர்ட் அடிப்பாங்க. அப்படி டிஷர்ட் அடிக்கும் போது இந்த 7 நம்பருக்கு மட்டும் அவங்களுக்குள்ள கடுமையான போட்டி நடக்கும். அந்த 7 நம்பருக்கு காரணம் கிரிக்கெட் டீம்ல ஒருத்தன் சாதிக்கணும் அப்படினாலே பாம்பே, டெல்லி, கொல்கத்தா இது மாதிரியான ஊர்கள்ல இருந்து வரக்கூடிய பணக்கார பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு எழுதப்படாத விதி ஒண்ணு இருந்துச்சு. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் போய் சாதிக்கணும் அப்படின்னா அவன் உடம்பு சுத்தி ஒரு நூல் ஒண்ணு சுத்தி இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு நிலைமை இருந்த போது நீ சாதாரண பின்தங்கிய மாநிலமான ஜார்க்கண்ட் இங்க இருந்து வந்தா கூட உனக்கு திறமை இருந்தா நீ சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையை உருவாக்குனதே தோனி தான். இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல 4 விக்கெட்டு போயிடுச்சுன்னா அதோட டிவில ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா 7 விக்கெட்டு போனாலும் பரவாயில்ல, 12 பாலுக்கு மீதி 50 ரன் அடிக்கணும் அப்படின்னா கூட பரவாயில்ல, களத்துல தோனி நிக்கிறாரு அப்படின்னா போதும், கடைசி பால் வரைக்கும் டிவி ஆஃப் பண்ணாம பாத்துட்டு இருந்தாங்க இந்திய ரசிகர்கள். இப்படி மக்கள் ஆதரவோட நாட்டுக்காக விளையாடின ஒரு நல்ல வீரனை ராஜினாமா பண்ண வச்சிருக்கு இவங்களோட அல்ப அரசியல். இதுதான் நேத்துல இருந்து மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலயும் இவங்க தாமரை மலர் வைக்கணும் அப்படின்னா இவங்க பயன்படுத்த 2 வழிதான். 1, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது. 2, பிரபலங்களை வச்சு பில்டப் பண்றது. டெல்லி எலெக்ஷன் வந்தப்ப அங்க கௌதம் கம்பீரை வச்சு காரியத்தை சாதிச்சாங்க. ஹரியானாவில் தேர்தல் வரும்போது அங்க டிக்டாக்ல ஃபேமஸா இருக்க ஒரு பொண்ணுக்கு சீட்டை கொடுத்தாங்க. அதே மாதிரி கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக இப்ப கங்குலிய களத்துல இறக்கலான்ற திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சொல்லவே வேணாம், சூப்பர் ஸ்டாரை வச்சு அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஜார்க்கண்ட்ல சட்டமன்ற தேர்தல் வரும்போது தோனி அங்க வேட்பாளர் நிறுத்தலாம், இல்ல குறைஞ்சபட்சம் தோனியை வச்சு அங்க பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுருக்காங்க. இதுக்கு தோனி அங்க ஒத்துக்கலையா? கடைசியில் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதிகமான இடங்களை கைப்பற்றி ஜார்க்கண்ட்ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. தாமரை பரிதாபமா தோத்து போச்சு. நம்ம பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு அந்த தோனி வரவே இல்லை, நம்ம ஜார்க்கண்ட்ல தோத்தது காரணமே இந்த தோனி தான் அப்படின்னு சொல்லி இவங்களோட வெறுப்பு முழுக்க தோனி மேல போயிருக்கு. அதே மாதிரி இந்த கொரோனா ஒழிக்கிறதுக்கு எல்லாரும் விளக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மோடிஜி ஒரே ஒரு உத்தரவு போட்டாரு. இதை கேட்டு இந்த தொழிலதிபர்கள், சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே போய் விளக்கு பிடிச்சு நின்னாங்க. ஒருவேளை தோனியை விளக்கு பிடிச்சா திரும்பவும் அதை வச்சு அவருக்கு தூது உள்ள அப்படின்னு சொல்லி இவங்களாம் கணக்கு போட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த தோனி விளக்கு பிடிக்காம வீட்டுல போய் ஓரமா போய் உட்காந்துக்கிட்டாரு. எங்க ஜி சொல்லி நீ விளக்கு பிடிக்காம வீட்டுல உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லி இந்த ஆன்டி இண்டியன் தோனி மேல இவங்க செம்ம காண்ட இருந்திருக்காங்க. அதனால தங்களோட உத்தரவுக்கு ஒத்து வராத அந்த தோனியை ஓரம் கட்டணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல. நேத்துல இருந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா மக்கள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ் சேர்ந்த கௌரவ் பந்தி ஜனவரி மாசத்துல இருந்தே இதை பத்தி விவரமா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜார்க்கண்ட் தேர்தல்ல தோனியை பாஜக வேட்பாளராவோ இல்ல பாஜக பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஆளோ இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு தோனி நான் தொடர்ந்து கிரிக்கெட் தான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனாலதான் இவங்க தோனியை ஓரம் கட்டுறாங்க. 2019 ஜூலையில் நடந்த வேர்ல்டு கப் மேட்சுக்கு அப்புறம் எந்த ஒரு காரணமும் இல்லாம தோனி இவங்க ஓரம் கட்டிட்டு இருக்காங்க. ஓரம் கட்டுறது யாருன்னு எல்லாரும் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷாவோட போட்டோவை போட்டு ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போட்டுட்டு இருக்காரு. கௌரவ் பந்தி தங்களோட கோரிக்கைக்கு ஒத்து வராத தோனி இனிமே இந்தியா டீம்ல விளையாடவே கூடாது அப்படின்னு உள்ள இருந்து சதி பண்றது இந்திய டீமோட பிசிசிஐயோட செயலாளர் ஜெய்ஷா தான், இவர் தான் எல்லா சதிக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கௌரவ் பந்தி ஜனவரி மாசத்துல இருந்தே பதிவு போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரிதான் இருந்தது பல சங்கிகளோட செயல்களும். ESPN தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இன்னையோட வேர்ல்டு கப் ஜெயிச்சு 9 ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டாங்க. அதுல தோனி கடைசியா சிக்ஸர் அடிச்ச அந்த போட்டோவை போட்டு இந்த ஒரு சிக்ஸர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே சந்தோஷம் அடைய செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டாங்க. உடனே கௌதம் கம்பீர் அப்படின்ற இந்த டெல்லி சங்கி நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் வேர்ல்டு கப் வாங்கினோம், அவரோட ஒரே சிக்ஸர்ல மட்டும் வாங்கிடல அப்படின்னு சொல்லி தன்னோட காண்டாங்க வெளிப்படுத்தினாரு. எல்லாத்துக்கும் மேல தோனியோட மனைவி இப்ப தோனிக்கு ஆறுதல் கூறக்கூடிய விதமா ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. நீங்க அதிகமா காதலிக்கக்கூடிய கிரிக்கெட்டை நீங்க விட்டு விலகும் போது உங்களோட கண்ணீரை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். நீங்க உருவாக்கக்கூடிய உணர்வுகளை எப்பவும் மக்கள் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த பதிவை படிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க உள்ள நடந்த அரசியல் அழுத்தங்களை பத்தி எல்லாருக்குமே இப்ப சந்தேகம் வருது. தோனிய மாதிரி தான் நியூஸ் 18 செந்தில், குணசேகரன், ஹசிப் முகமது இந்த மாதிரியான நல்ல நல்ல ஊடகவியலாளர்கள் எல்லாருமே அரசியல் அழுத்தங்களால வெளியேற்றப்பட்டாங்க. ஆனா ஒரு நல்ல திறமசாலி எப்பவுமே சோர்ந்து போக மாட்டான். செந்தில் இப்போ தமிழ் கேள்வி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இனி யாருக்கும் அஞ்சாம மக்களோட குரலை நிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ தில்லா வந்து நின்றுட்டு இருக்காரு. குணசேகரன் சன் நியூஸ்ல அவருக்கான நல்ல ஒரு வேலை கிடைச்சி தன்னோட பயணத்தை இனி அழகான முறையில் தொடங்க ரெடி ஆயிட்டாரு. அதனால ஒரு திறமசாலிக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு தான். இதுல வருத்தம் என்னன்னா T20 வேர்ல்டு கப், 2011 வேர்ல்டு கப் சொல்லி நாட்டுக்காக 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த ஒரு வீரனுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதத்துல ஒரு இறுதி போட்டி நடத்தி அவர் கௌரவப்படுத்தணும் அப்படின்ற நினைப்பு கூட இவங்களுக்கு வரல. எல்லாம் டீம்ல கோலி இருக்காரு அப்படின்ற தைரியம்,
சச்சினோட சாதனையை முறியடிக்கிறதுக்கு கோலி மாதிரியான பல வீரர்கள் வரலாம். ஆனா இக்கட்டான நேரத்துல வந்து மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு வாங்கின கப்ப அடுத்தவன் கொடுத்துட்டு அசால்ட்டா போயிட்டே இருக்க இந்த மாதிரியான ஒரு கேப்டன் இனிமே பிறந்துதான் வரணும். அரசியல் அழுத்தங்களால டோனியை விலக வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படுறதால டோனிக்கு எந்த இழப்பும் கிடையாது. டோனி இல்லாததுதான் இந்திய டீமுக்கு நீ பெரிய இழப்பு. புலி பசிச்சாலும் புள்ள திங்காது அப்படின்ற விதமா இவங்களோட எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களுக்கும் இடம் கொடுக்காம தனியா கெத்தாவே நின்றார் டோனி. ஒன்ன மட்டும் இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஆட்டக்காரனோட இடத்தை நிரப்பலாம் ஆனா ஒரு ஆளுமையோட இடத்தை நிரப்பவும் முடியாது. இதுல ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி ஆகணும், டோனி மாதிரியான பிளேயர் கூட ஓய்வு எடுத்துடுறாங்க. ஆனா நாங்க இன்னும் ஓய்வே எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சில பழைய பிளேயர் மட்டும் இன்னும் விளையாண்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஜெண்டா ஷாட் ஜெய் ஜெண்டா நமக சிக்ஸர் மே நம்ம ஆட்டத்தை நீ பார்த்தது இல்லையே அண்ணன் நாடி நீ யாரையும் பார்த்தது இல்லையே. அப்ப நாங்கனாப்பிள்ளையாரு நாங்க அடிச்சா மெயின் ரோடு வரைக்கும் பால் போவோம். மணி கலி போடா, ஏ சுரேஷ் மிட்டான் போ, சொன்னா கேள்டா மிட்டான் போடா. ஆக உடன் பிறப்பு, நாங்க அந்த காலத்திலேயே ஆல் ரவுண்டர். என்ன சார் பால் போடுறான் அவன், நேரம் மூஞ்சிக்கு நேரம் போடுறான். இனி நான் கிரிக்கெட் ஆடலங்கிறேன், கிரிக்கெட் ஆகுது மயிராவது. Come on you fast bowler rascals, together. நினைக்கும் போது தமிழர்களுக்கு மட்டும் வருத்தத்துக்கு மத்தியில கொஞ்சம் சந்தோஷமா கலந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு போடு.